தனித்திருப்போம், கொரோனாவை விரட்டுவோம். லாந்தர் 1.3 வலை ஒளி அலைவரிசை நண்பர்களுக்கு நல் வணக்கங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க வீடியோ உடனுக்குடன் கிடைக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உலகடங்கு உத்தரவுனால வீட்டு தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளுமே நிறைய செய்திகளை கேட்கறோம், பாக்குறோம், மத்தவங்க கிட்ட சொல்றோம். ஆனா அந்த செய்தியில உண்மை இருக்கா நம்ம யோசிச்சிருக்கோமா? யோசிக்கிறதே இல்லை. ஒரு தவறான செய்திய மத்தவங்க கிட்ட சொன்னா அதனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத 2007 நாங்கள் இயற்றிய வதந்தி அப்படின்ற குறும்படத்துல தெளிவா சொல்லியிருப்போம். இப்போ உங்களுக்காக இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகம் முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் சென்னையில் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இனி விரிவான செய்திகள். தமிழகம் முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட 67 தம்பிக்கு வேற உடம்பு சரியில்லை, மொக்கராசு வேற உடம்பு சரியில்லாம இருக்கிறான். வாங்கி தரேன். தமிழகத்தில் இன்று நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமில் கோவை, திருப்பூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் சொட்டு மருந்து வழங்கப்பட்ட பல குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பெற்றோர்கள் குழந்தைகளுடன் மருத்துவமனையை முற்றுகையிட்டு கலவரத்திலும் ஈடுபட்டதால் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. இதனால் ஏறக்குறைய 2 லட்சம் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க பெற்றோர்கள் முன்வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் சொட்டு மருந்து கொடுத்தனால உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு, ஒரே பரபரப்பா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இந்த பிரச்சனைக்கு காவல்துறை சார்பில் நீங்க என்ன சொல்றதுக்கு அரசியல் தலையீடு காரணமா இருக்கும்னு சொல்றாங்களே, அதுவுமே போலியோ மருந்து போடுறதுனால எந்த சைடு எஃபெக்டும் வர்றதில்லைங்க. டாக்டர்ஸும் மருத்துவத்துறையை ரொம்ப கிளீனாக சொல்லியிருக்காங்க. வீணான வதந்திகளை ஏன் பரப்பணும்? தேவையில்லாமல் பொருளையை கிளப்பி மக்களை குழப்ப வேண்டாம். வதந்தி ரொம்ப ரொம்ப மோசமானதுங்க. வதந்தி பரப்புறவங்க மேலே காவல்துறை கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கும். ஆக்சுவலாக சார் சொன்னது ரொம்ப உண்மை. போலியோனால யாருமே எந்த பாதிப்படையலைங்க.
மீடியா பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செய்திகளை ஒரு வதந்தியாக பரப்பிட்டு இருக்காங்க. இதனால பாதிப்பு ஏற்படுது. இவங்க கிளப்பிட்ட ரூம்னால பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் குழந்தைகள் போலியோ போடாமல் இருக்கீங்க. அதனால நீங்க எல்லாம் போய் போலியோ சொட்டு மருந்து போடணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. போலியோ சொட்டு மருந்து போடுறதால எல்லாம் குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுப்பா, வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். சரி, வீட்டில் படிப்பீங்க பார்க்கலாம். அவன் வேற ஊருக்கு போயிட்டா, இன்னும் ஆளை காணும். குழந்தைக்கு வேற வகுத்துல போயிட்டு இருக்குது, நாலு நாளா வகுத்துல போகுது. இவர்களை போன்றே ஈடு செய்ய முடியாத பல இழப்புகளுக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் மீடியாக்கள் வியாபாரத்திற்காகவும் அரசியல்வாதிகள் ஓட்டு வேட்டைக்காகவும் விளையாடும் இந்த விபரீத விளையாட்டு நம்மாலும் பெட்ரோல் ஊற்றி வளர்க்கப்படுவதுதான் சோகத்தின் உச்சக்கட்டம்.